ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ப்ரீமியர் ப்ரோ, இது ரெண்டும் எது எதுக்கு யூஸ் ஆகுது, மேஜராக இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு கிளியராக தெரியும் இது என்னன்னு சொல்லிட்டு, பட் ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டுமே எடிட்டிங் பண்ணுற மாதிரி தானே இருக்குது பட் அப்படின்னு ஒரு தாட் இருக்கலாம். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட் இது ரெண்டுக்கும் உள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் யாருக்காவது இப்போ எடிட்டிங் பற்றி, அப்புறம் கலர் கரெக்ஷன்ஸ் பற்றி, கலர் கரெக்ஷன்ஸ்னால் விஎஃப்எக்ஸில் கிடையாது, இப்போது இந்த மாதிரி டாவின்சி ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி கலர் கரெக்ஷன்ஸ் எடிட்டிங் இதை பற்றிலாம் கொஞ்சம் போடலான்னு ஐடியா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் சீக்கிரம் போடுறேன். ஓகேவா? ஏன்னா நான் கொஞ்சம் ப்ரையாரிட்டியில் ஷார்ட்ஸை டுட்டோரியல்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எடிட்டிங் இல்லை கலர் கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வேணும், இது ரிலேட்டடாக டுடோரியல்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த என்னோடய ப்ரையாரிட்டியை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஓகேவா? உங்களுக்கு வே ஏதாவது வேணும் அந்த மாதிரி டுடோரியல்ஸ் கண்டிப்பாக வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது வந்து இது ஆஃப்டர் எஃபெக்ட், சும்மா நான் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன், ரீசெண்டாக ஒர்க் பண்ணது டெமோரி. இது வந்து நான் ரீசெண்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட். ஓகே, நான் டெமோரியல் பண்ணும்போது இது பண்ணது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயும் அதே மாதிரி தான், வீடியோ ஒர்க் பண்ணுவோம். இப்போது இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கோ, இப்போ எஃபெக்ட்ஸ் பேனல் போனாங்கன்னா இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கோ அதுவும் இருக்கும், ஆல்மோஸ்ட் இருக்கும். ஒரு 50% ஆஃப்டர் எஃபெக்டில் இருக்கிறது ப்ரீமியர் ப்ரோலையும் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இந்த 3D ஒர்க்கு, கம்போசிட்டிங், அப்புறம் ஏதாவது இப்போ ட்ராக்கிங் ஒர்க்கு. ஏன்னா இப்போ இதில் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வாப் ஸ்டெபிலைசர் இருக்கும் பட் கேமரா ட்ராக்கர் இருக்காது. எஸ், வாப் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது இருக்கும், வாப் ஸ்டெபிலைசர் இருக்கும் பட் கேமரா ட்ராக்கர் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப் ஒர்க்கு, அப்புறம் 3D ஒர்க்கு, டைட்டில் அனிமேஷன், மோஷன் கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, நிறைய பேர் தெரியிருந்தாலும் நான் ஒரு தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கம்போசிட்டிங் ஒர்க்லாம் ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் பற்றியும் நீங்கள் சொல்லித்தாங்க, ஏன் ஆஃப்டர் எஃபெக்ட் பற்றி சொல்லவே மாட்டேறான்னு சொல்லிருக்கீங்க. நான் கண்டிப்பாக நான் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ல நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. நியூக்கு மாதிரியே ஆஃப்டர் எஃபெக்ட்லேயும் நம்ம லேர்ன் பண்ணோம்னா எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது லேர்ன் பண்ணுறது. ஸோ நான் கண்டிப்பாக ஆஃப்டர் எஃபெக்ட் நான் எடுக்கிறனால ஒரு கம்போசிஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது சிம்பிளாக இப்போ ஒரு ட்ரிக்ஸ் வரணும்னா இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது வேணாம் சம்திங், இப்போ நான் ஒரு 4-5 லேயரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஒரு மூணு லேயர் மட்டும் மேபி இப்போ தெரியக்கூடாது, இல்லை நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்குற யாருக்காவது தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டடான கண்ட்ரோல்ஸ் மாதிரி வச்சு ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணோன்னா இந்த சிம்பிள்ஸ் இருக்குல்ல இதை மூணுத்தையும் அன்செக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். பண்ணி விட்டுட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மூணு ஹைட் ஆயிரும். உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே தான் அது இருக்கும், ஆனால் அது ஹை ஹிடனில் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணுறீங்க, டெமோரியல்கோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு இதுக்கு வந்து இப்போ ஒரு பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணுறீங்க, இல்லை மோஷன் போஸ்டருக்கோ சம்திங் எதுக்கோ ஒன்று பண்ணும்போது இப்போது எல்லா கண்ட்ரோல்ஸுமே எங்கள்கிட்ட இருக்க வேணாம், நான் லிமிட்டடான கண்ட்ரோல்ஸ், எனக்கு கேமரா கண்ட்ரோல் கொடுக்குறது மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி வேறு ஏதாவது ஹைட் பண்ண நினச்சின்னா இந்த மாதிரி ஹைட் பண்ணுறது, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இப்போ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் ஸ்கிரிப்டிங் பண்ணுவாங்கள்ல இந்த இங்கே ஸ்கிரிப்டிங் பண்ணுறது, எல் ஆஃப்டர் எஃபெக்டில் வந்து இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான ஒர்க்லாம் பண்ணலாம். அது இல்லாத வந்து இது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது,
அது எல்லாத்துக்கும் தெரியும் சொல்கிறேன் இருந்தாலும் ஓகேவா. ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரோட்டோ போடுறது, ஏதாவது காம் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் விஎஃப்எக்ஸ் ஒர்க், விஎஃப்எக்ஸ் அந்த 3D இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் இதில் பண்ணலாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஓகே. ஆனால் இதுவே வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு வந்து இதில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது செட் ஆகாது. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் தெரியும், சரி நமக்கு தான் ஆஃப்டர் எஃபெக்ட் தெரியுமா, இது ப்ரீமியர் ப்ரோ போகணும், ஏ எக்ஸ்ட்ராவாக எதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் போனால் இதிலே நம்ம எல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் எடிட்டிங்னு ஒன்று பண்ணும்போது, ஒரு நிமிஷம் நான் ஏதாவது ரீசெண்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். எத்தனை லேயர் வேணால் வச்சுக்கலாம் அதில், லேயர் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரிவியூக்கெலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து நான் ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன்னா ப்ளே ஆகுது, எவ்வளோ ஸ்பீடாக ப்ளே ஆகும். பட் அதுவே ஆஃப்டர் எஃபெக்டாக தான் நான் காம் பண்ணுறேன் ப்ளே ஆகும்னா அது பஃபர் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது வீடியோ எடிட்டிங். யாராவது நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே. பட் ப்ரீமியர் வந்து சூப்பரான சாஃப்ட்வேர், நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஈவன் இப்போது டேவன்சி கூட ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி கரெக்டாக தெரியல, பட் நான் ஃபீல் பண்ணுறதை நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் டேவன்சியில். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக வரீங்க இல்லை ஒரு பிகினராக எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ வந்து சூப்பரான சாஃப்ட்வேர். ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்ன எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து எடிட்டிங் பற்றி நாலேஜ் இல்லாதவங்க கூட ப்ரீமியர் ப்ரோ வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கான்செப்ட் சீக்கிரம் புரிஞ்சுடுத்துட்டாக்குன்னு. டேவன்சின் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ பெரிய பேனல் அப்படின்ருக்கு, அதுக்கு தான் சொன்னேன் ஓகே. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்கோப்ஸு, கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் இருக்கும். எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக சூப்பராக இருக்கும் சாஃப்ட்வேர் ஓகே. நம்ம கம்ப்ளீட்டாக அப்புறம் என்னென்ன ஹிடன் ட்ரிக்ஸ் இருக்குதுலாம் சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ப்ளகின்ஸ்லாம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ப்ளகின்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ நியூக்ளியே வந்து நிறையா ப்ளகின்ஸ் இருக்குது, அது தெரிய மாட்டேங்குது யாருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளகின்ஸ்க்கு என்னென்ன சூப்பரான ப்ளகின்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக என்னென்ன ப்ளகின்ஸ்லாம் இருக்குது, அதில் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செஷன் வேணால் பார்க்கலாம் நம்ம சீக்கிரம் ஓகே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ காம்போ 3D இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருக்கும். கேமரா ட்ராக்கிங்லேருந்து நீங்கள் ப்ளகின்ஸ் வேணால் போட்டுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன அந்த ட்ராப் கோடு, பட்டி பார்ட்டிகல் சர்ச் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு என்ன கம்ப்ளீட்டாக ஒரு 3D கம்பேர் பண்ணணும்னா நீங்கள் ப்ராசஸ் ரெண்டர் கூட எடுத்து வச்சு கூட நீங்கள் காம் பண்ணலாம் ஆஃப்டர் எஃபெக்டில். அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ட்ராக்கர்லேருந்து பெயினோடு ரோட்டோ போடுறது, ரோட்டோ ப்ரஷ்ஷு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு கம்போசிட்டிங் சாஃப்ட்வேர் ஆஃப்டர் எஃபெக்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக ஓகே. அதுவே ப்ரீமியர் ப்ரோன்னு வந்தீங்கன்னா ஈவன் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ணுறது இதில் பண்ணலாம், பட் ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸஸ் தான், ஒரு லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ணுறது ஆஃப்டர் எஃபெக்டில் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதுலேயும் வேணும்னா சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இப்போ ஏதாவது வீடியோவில் கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்ளேஸ் வித் ஆஃப்டர் எஃபெக்ட் கம்போசிஷன் வரும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த காம்ப் அப்படியே ஆஃப்டர் எஃபெக்டில் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் ஏதாவது காம்ப் ஒர்க்கோ 3D ஒர்க்கோ சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் இதில் லைவாக லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையா ட்ரிக்ஸும் இருக்குது ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது வேணால் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பேன், அதை தான் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இல்லை நம்ம இதை லேர்ன் பண்ணணும், இதை லேர்ன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரையாரிட்டி நான் சேஞ்ச் பண்ணி நான் வேறு ஏதாவது சம்திங் நீங்கள் கேட்குற மாதிரி நான் போடுவேன். அதுக்காக தான் நான் கேட்குறேன் ஓகேவா. அதே மாதிரி இப்போ நாளைக்கு வந்து லைவ் செஷன் நான் பிளான் பண்ணியிருக்கேன் கீயிங்க்கு. ஸோ எத்தனை மணிக்கு லைவ் செஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் வீடியோவோட கண்டென்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஓகே. அது ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த கண்டென்ட்டில் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அதையே நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். இல்லைனா திரும்ப பழைய இந்த பேட்டர்ன் மாதிரியே நான் கொண்டு வந்துடுவேன் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.